அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு யாருக்கு சிறப்பா இருக்குதோ இல்லையோ, நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக அமைகிறது. நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல குரு பகவான் உங்க ராசிக்கு திரிகோண தொடர்பில் 1, 5, 9 அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 8 இருந்த சனி பகவானோடு இணைந்திருந்த அந்த குரு பகவான் தற்சமயம் சுயாட்சி பெற்று தனியாக வந்திருக்கிறார். அப்போ அவர் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ அஷ்டம சனியில் அகப்பட்டு கஷ்டப்படுகின்ற அஷ்டம சனியால படாத பாடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட சிரமங்கள் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கூட மிதுன ராசியாக எங்களுக்கு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தலைகீழான மாற்றங்களை எல்லாம் சந்தித்து, ஆரோக்கிய குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பிடி அவமானங்கள், குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய
அந்த பிரச்சனைகள், இடமாற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி பலவிதமான சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்த மிதுன ராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த 2022 ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும், அதை அந்த குரு பகவான் பார்க்க அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையப்பது. கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வரவு செலவு பிரச்சனையா இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், பில் பெண்டிங் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், பையர்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி டிசீஸ் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், அல்லது எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த 2022 தூள் தூளாக பறந்து போகும். பிரச்சனை இல்லாத ஒரு அரும் பெரும் அமோகமான வருடமாக, ஒரு ஒரு ஃபுல்ஃபில் இயரா, எப்படி அந்த 2022 ஒரு புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்னஸோட அந்த படங்களோட தொடங்கப்படுகின்றதோ, அதை போல மிதுன ராசிக்கான இந்த புத்தாண்டு மிக 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 அற்புதமான ஒரு வருடமாக, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக, கிட்டத்தட்ட ஒரு 90% மிதுன ராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வருடமாக அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமா இந்த 2022 ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில்கள், எது இதெல்லாம் அந்த பில்டர்ஸ், அந்த பில்டிங் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, நல்லபடியாக க்ரோத் ஆகும், ரேட்டு கண்ணாமணம் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். பில்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி அன்பர்களே, பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையில் ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பிரிவுகள், ஒருத்தருக்கு பிரிஞ்சு இருப்பீர்களே ஆனால், அதெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்கள் லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானும், கேந்திர பஞ்சமஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். ஸோ ஆஃப்டர் மார்ச் இந்த குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பாக பணங்காசு கொடுக்கறது வாங்கிறது, அந்த கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, வட்டி காசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் பண வரவுகள், ஃபண்டு ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்லம் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது, ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்தில் ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில்
கேட தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.